Hi friends, என் பேர் பிரகாஷ் நான் சிஸ்டம் அட்மினாக 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரு குடும்பஸ்தனை பற்றி பேச போகிறேங்க. ஒரு மேரீட் பர்சனுங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக மேரேஜ் ஆகிடுச்சுன்னா லைஃப்பில் வந்து பாரங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த பாரங்கள்லாம் தாண்டது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதுவும் வந்து கல்யாணம் ஆன பின்னாடி படிக்கிறது, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுன்றது அவ்வளோ கஷ்டங்க. ஏன்னா ஒரு புது ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணி சின்சியராக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி லைஃப்பில் ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணவர் தான் பிரகாஷுங்க. ஸோ எப்போ நான் பேசினாலுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவாருங்க, என்னோட ஒய்ஃப் முக்கியமான காரணம் சார், என் ஒய்ஃபால் தான் இன்றைக்கி நான் ஜெயிச்சிருக்கேன் சார், என் குடும்பமும் என் ஒய்ஃபும் பேக் போனாக எனக்கு இருந்தாங்க சார் அப்படின்ட்டு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த அளவு வந்து ஒரு குடும்பம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ட்டு நம்ம ஆச்சரியமாக பாடுற அளவு அவ்வளவு சப்போர்ட் பண்ண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் பிரகாஷுங்க. ஸோ 2019 வந்து லைக் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணாருங்க. பண்ணி முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தோம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா, ஒரு நல்ல வேலைக்கு போக முடியுமா, நிறைய சம்பாதிக்க முடியுமான்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. யாரும் சேரமாட்டான், யாரும் யோசிக்கவும் மாட்டான். ஆனால் இந்த பையன் என்ன பண்ணான்னா, நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒரே முடிவுங்க. அந்த தெளிவான முடிவோடு வந்தாங்க, வந்து இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறாங்க முன்னாடிங்க. ஓகேவா? ஸோ பிரகாஷ் பார்த்திங்க அப்படின்னா லைக் அவனோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ இன்னோவேட்டிவாக இருக்குங்க. இன்னோவேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்கன்றது இவன் முன்னாடி சொல்லுவான். ஸோ அந்த அளவு வந்து அந்த ப்ரொஆக்டிவ்னஸ்ன்றது ஒருத்தனுக்கு ரொம்ப முக்கியங்க. அந்த ப்ரொஆக்டிவ்னஸ் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்குங்க. ஸோ சத்யா ஏஜென்சிஸில் வந்து ஒரு சிஸ்டம் அட்மினாக வந்து ஒரு சின்ன வேலையில் இருந்த பிரகாஷ் பார்த்தீங்கன்னா, சரி இதுதான் என் வாழ்க்கை கிடையாது, நம்ம வேறு ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம லைஃப்பில் ஜெயிச்சே ஆகணும்ன்ட்டு. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு வெற்றி ஆளுனா நிற்கிறாருங்க பிரகாஷ். நான் ஆக்சுவலாக உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. ஸோ பணம் இருக்கிறவனும் லைக் எல்லாமே இது தெரிஞ்சவனும் மட்டும்தான் வேலைக்கு போவான்றது கிடையாது தம்பி. ஸோ ஜெயித்தவர்கள் அனைவரும் பணம் படைத்தவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் அனைவருமே வந்து தன்னுடைய விடாமுயற்சியை படைத்தவர்கள், சரிங்களா, தன்னுடைய லட்சியங்களை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பிரகாஷ் நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடணும்னு நினச்சிங்க, இன்றைக்கி நீங்கள் பயங்கரமாக ஜெயிச்சிட்டீங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நானும் இந்த கம்பெனி உன்னை வாழ்த்துறேங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குங்க. பிரகாஷ்கிட்ட பேசும்போது வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவருடைய மேரேஜ் தாங்க. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம பேச்சுலராக இருக்கும் போதுங்க. ஆனால் லைஃப் வந்த பின்னாடி ஒய்ஃபு குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இந்த லைஃப் நமக்கு இல்லை அப்படின்றத வந்து யாராவது ஒருத்தவங்க உணர்த்துவாங்க. அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது வாழ்க்கையில் நம்ம விஸ்வரூபம் எடுத்து ஜெயிப்போங்க. அந்த மாதிரி வந்து லைஃப்பில் ஜெயிச்சவர் தான் பிரகாஷுங்க. ஸோ மேரேஜ் ஆகிடுச்சிங்க, ஒரு குழந்தை குட்டி, அழகான ஒரு குழந்தை இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மோட்டிவேஷன், அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும், அந்த ஒரு மோட்டிவேஷன். ஸோ இந்த ஃபீல்டு நம்மளுக்கு கிடையாது, வேறு எதனா ஒரு ஃபீல்டுக்கு போ, உன்னுடைய ட்ரீமை நோக்கி ஓடுன்னு சொல்லும் போது பிரகாஷ் அதை நோக்கி ஓடி இன்றைக்கி அவர் நினச்ச ட்ரீமை அச்சீவ் பண்ணிட்டாருங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகியிருக்காருங்க. ஸோ வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் இவரை பற்றி சுவாரஸ்யமாக சொல்லணும் வந்து, ஒருத்தங்க வந்து லைக் பேச்சுலராக இருக்கும்போது படித்து வேலைக்கு போகிறதான் விஷயம் கிடையாதுங்க. ஒரு ஃபேமிலி இருந்து குழந்தை இருந்து அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போகன்ற ஒரு கட்டாயம் இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து லைக் வேலை தேடிட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஜெயிக்கணும் துடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இவர் ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக இருப்பாருங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரகாஷ். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2019 முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு டிகிரி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிஸ்டம் அட்மின் ஒர்க் இருக்குன்னு, நான் சிஸ்டம் அட்மினாக 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன், எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால என்னால் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ண முடியல, அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐடி ஃபீல்டில் போகலான்னு எனக்கு ஆசை வந்தது. அப்போ தான் நான் சர்ச் பண்ணியிருக்கும்போது யூடியூப்பில் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனி பார்த்தேன். நான் டைரெக்டாக வந்து வெங்கட் சார்கிட்ட பேசினேன். சார் இந்தந்த கோர்ஸ்லாம் சொன்னார், நான் அதை எடுத்து படித்தேன். படித்ததுக்கப்புறம் சார் வந்து லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ்லாம் கொடுத்தாரு. வீட்டில் போய் படிக்க நல்லா சொன்னார். வீட்டில் போய் படித்தேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ண சொன்னார். ஏஎஸ்பியில் ஒரு ப்ராஜெக்டும் எம்பிசியில் ஒரு ப்ராஜெக்டும் பண்ணேன். ஏஎஸ்பியில் வந்து அவெஞ்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோசைன்னு ஒரு ப்ராஜெக்டும், எம்பிசியில் வந்து வெப் மேரேஜ் இன்விடேஷன்னு ஒரு ப்ராஜெக்டும் பண்ணேன். ப்ராஜெக்ட்டும் பண்ணேன். இது கிளைண்ட் முழுக்க முழுக்க கிளைண்ட்டுக்கு ஏற்ற ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி கொடுத்தோம். கிளைண்ட்டும் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் சார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணார். அதில் என் ப்ராஜெக்ட் வின் பண்ணிச்சு. அதுக்கு சார் அப்ரிஷியேட் பண்ணி அவார்ட்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ரெடி பண்ணார் எங்களை. அது வந்து ஃபஸ்ட்டு சாரோட மார்க் இன்டர்வியூன்னு ஒன்று வச்சார். ஒரு 500 க்வெஸ்சனுக்கு மேலே இருக்கும். அதை ஃபுல்லாக படித்து அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அதர் கம்பெனிக்கு ரெஸ்யூம் சென்ட் பண்ணுவோன்னு சொன்னார். நாங்களும் கஷ்டப்பட்டு படித்தோம். படித்து ஒரு 4-5 வாட்டி வந்து சார்கிட்ட அட்டன் பண்ணோம். பட் எங்களால் கிளியர் பண்ண முடியல. அப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணோம். கிளியர் பண்ணதுக்கப்புறம் சார் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணார். இன்டர்வியூவில் போய்ட்டு இங்கே இருந்ததோடு அங்கே எங்களுக்கு அவ்வளோ டஃப்பாக இல்லை. சாரோட இன்டர்வியூ மட்டும்தான் அவ்வளோ டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்டர்வியூவிலே நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம். நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக வெங்கட் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஓவர் ரைடிங் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. நான் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, சார் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதில் இருக்கிற கொஸ்டின் படிக்க சொன்னார். ப்ளஸ் ஏற்கனவே லெசன் நடத்தும் போது எடுத்த கொஸ்டின்ஸும் படித்தோம். இன்டர்வியூ எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். எனக்கு கோடிங்கே இருந்தால் சொல்லிட்டாங்க. ஒரு ஒரு மெத்தடுக்கும் ஓவர் ரைடிங்னா கோடிங்கு, எஸ்கியூஎல்னா கொரி கோடிங் எழுதணும், அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸுக்கு கோடிங் எழுதணும், எல்லாத்தையும் எழுதி கிளியர் பண்ணிடுங்க. உங்களால மட்டும் எனக்கு அந்த இன்டர்வியூ கூட பெரிய விஷயமா தெரியல. சாரோட இன்டர்வியூ ரொம்ப பெரிய விஷயம். 1 வீக் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி மேல இருக்கும் சார் இன்டர்வியூ மட்டும் கிளியர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கிளியர் பண்ண அடுத்த நாளே ஒரு 2 or 3 days அந்த இன்டர்வியூ வந்துச்சு. அதனால நீங்க சார் இன்டர்வியூ மட்டும் கிளியரா டெக்னிக்கலா பேசணும். நார்மலா பேசுற மாதிரி இல்லாம டெக்னிக்கலா பேசினா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ப்ளீஸ் கிவ் அ பிக் அப்ளாஸ். சரி, ஓகே.